எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திங்கக்கிழமை, ஆடிப்பெருக்கு முடிஞ்சது, நேற்றுக்கு அமாவாசை முடிஞ்சது. ஸோ எல்லாமே இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள். ஏன்னா ஆடி அமாவாசைங்கிறது அவ்வளோ விசேஷம். ஆடிப்பெருக்குங்கிறது அந்த ஆடி மாதத்தில் அன்ன தேதியில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் மிக சிறப்பாக நடைபெறும். அதான் ஆடிப்பெருக்கு. அது சொல்லுவாங்க, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பழமொழியெல்லாம். எந்த பழமொழியும் பொய்யான விஷயம் இல்லை. பட் நம்ம அதை மறந்துடும். நமக்கு எல்லாமே ஏஐ சொல்லுது, இது சிரி சொல்லுது, கூகுள் சொல்லுதுன்னு நம்ம எதுவும் கற்றுக்காத விட்டுறோம் நிறைய இடத்துல. பட் நம்ம கல்ச்சர் நம்ம விட்டுறக்கூடாது. அது அது வந்து நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளேயே போனால் தான் அந்த ஜீன் நமக்கு செட் ஆகும். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இப்படி தான் வாழ்ந்தாகணும், அதெல்லாம் நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்லவே மாட்டேன். ஏதனா நமக்கு லைஃப் எப்படி இருக்கணுமோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு மேலே அதில் எதுவுமே கிடையாது. இந்த வந்து இன்றைக்கி நம்முடைய திரைப்பயணத்தில் தாயா தாரமா, இது வந்து நம்முடைய ஜிவி ஃபிலிம்ஸ் அவங்க எடுத்த படம். டைரக்டர் வந்து நம்முடைய டிபி கஜேந்திரன். அந்த வீடு மனைவி மக்களுக்கு அப்புறம் நான் என்னை ஹீரோவாக போட்டு எடுத்தது தாயா தரமானு டி துரைராஜ்னு. அவர் வந்து ட்ராமாவாக போட்டு அது 100 முறைக்கு மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த ஒரு நாடகம். அந்த நாடகத்தை அப்படியே சினிமாவாக பண்ணுறாங்க. இதில் வந்து என்னுடைய அம்மா வந்து இதில் கேஆர் விஜயா, மாமியார் வந்து ஆச்சி, மாமியாருடைய பொண்ணு அதாவது என்னுடைய மனைவி ரேகா, எங்கள் அப்பா வந்து டெல்லி கணேஷ். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ரொம்ப ஆனால் அந்த ஓவர் பொசசிவ்னஸ், ஒரு அம்மாவுக்கு மிக அதிகமான பொசசிவ்னஸ் பையன் மேலே இருக்கிறதுனால மருமகளை ஏன் வெறுக்கிறாங்க, வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படிங்கிறது. இதை வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெல்லி கணேஷ் அவர் என்ன பண்ணிடுவார், அவங்க ஃபஸ்ட் நைட் ரூமில் கொண்டு போய் நைட் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன்ட்டு ஒரு டேப்பர் கார்டரை வச்சுருவாங்க. இதை வந்து அந்த என் ஒய்ஃப் ரேகா கண்டுபிடிச்சி பயங்கர சண்டையாயிடும் வீட்டில். எப்படி அசிங்கமாக இல்லையா நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் போய் ஒரு டேப்பர் கார்டரை வைக்கிறது அப்படின்னு. இவனுக்கு ஒய்ஃபையும் பிடிக்கும், ஹீரோவுக்கு அவங்க அம்மாவையும் மீற முடியாது, அது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடிங்கிற மாதிரி மாற்றி 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 சமாளிக்கிறது. ஒரு ஸ்டேஜில் ரேகா வீட்டு விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை. அப்புறம் இதுக்கு அப்புறம் மாமியாருக்கும் இந்த மாமியாருக்கும் ரெண்டு பேருக்கும் பர்சனாலிட்டி கிளாஷ் வரும். அம்மாவுடைய பாசத்தை புரிஞ்சிக்க முடியாது. இந்த கதையில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க வந்து, மனைவியும் அதாவது தாரமும் ஒரு நாள் தாயாகத்தான் போகிறாள், தாயும் ஒரு நாள் தாரமாக இருந்தவ தான். அதனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த பிரச்சனை கிடையாது. ஓவர் பொசசிவ்னஸ்ஸுங்கிறது அது சரியாக வராது. குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய நம்ம அம்மனமாக பார்த்துருப்போம். அதை வந்து குளிப்பாட்டி பவுடர் போட்டு இது பண்ணி வளர்த்து எடுத்து அதுக்கப்புறம் ட்ராயர் செட்டை போட்டு வளர்த்து தலைவாரி எல்லாம் பண்ணி 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 கல்யாணம் பண்ணியாச்சு. அப்படின்னா நான் குழந்த மாதிரியே வச்சுப்பேன், குழந்த மாதிரியே வச்சுப்பேன்னா அந்த குழந்தையும் கூட இருக்காது, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. புரிஞ்சுக்கணும் அதை நம்ம அப்படிங்கிறது தான் இதில். இது வந்து வியட்நாம் வீடு சுந்தரம் வந்து இதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு. ஏன்னா வியட்நாம் வீடு சுந்தரம் வந்து கிட்டத்தட்ட 295 படங்களுக்கு மேலே கதை வசனம் எழுந்தவர். அவருடைய பல படங்கள் ஹிந்தியில் எல்லாம் போயிருக்கு. அப்படிப்பட்டவர் என்ன நல்ல நண்பன், இது பயங்கர நான் சொல்லுவோம் குசும்புக்கார நண்பன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வாயத்திறந்த நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு குணம், நல்ல மனுஷன் வியட்நாமடி சுந்தரம். ஸோ வியட்நாமடி சுந்தரே, நீ எனக்கு காசெல்லாம் ஒன்று தர வேண்டாம்டா, நான் உனக்கு வந்து அந்த நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்ட்டு நான் டிடிஆர் எல்லாருமே உட்காந்து. அப்போ வந்து பிரசிடென்ட் ஹோட்டல், அபூபக்கர் ஹோட்டல் தான் அந்த, அதில் 7வது மாடியில் ஒரு ரூம் கொடுத்தார் அவர். அங்கே டிஸ்கஷன் பண்ணுறோம், கலெக்ஷன்லாம் சொன்னாக்கா டிபிஜி ஒத்துக்க மாட்டேங்கிற, இது சரியில்லை அது சரியில்லை, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் வந்து இந்த மாடியில் இந்த குதிக்க போகிறேன்ட்டு போயிட்டார்.
இந்த மாதிரிலாம் உங்களோட உட்காந்து பண்ணுறதுக்கு மாடியிலேருந்து நான் குதிக்கிறேன் அப்படின்னு போகிறார். அப்புறம் பார்த்தா அந்த கதவு திறக்க வரல. உடனே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த கதவு திறக்க வரல, கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொஞ்சம் சரியாக திறந்து வைங்க அப்படின்னு. என்ன சார் விளையாடுறீங்களா, நான் குதிக்கணுமா அப்படின்னா, என்ன டிபிஜி இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனுங்கும் போது அடித்தடி மாதிரி தான் இருக்கணும், அடித்தடியெல்லாம் ஆகக்கூடாது. எதுக்காக இப்போது சுந்தரம் இங்கே வந்திருக்காரு, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், ஃபைனலாக யார், நீங்கள் டைரக்டர், இதில் எது வேணுமோ அதை நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. ஒரு வியட்நாம் வீடு சுந்தரம் சொன்ன ஒரு சீனே வருது, அந்த சீன் படத்தில் வரும்போது அங்கே கீழே போடுறாங்களா, இந்த காட்சி வியட்நாம் வீடு சுந்தரம் கொடுத்த ஐடியா, இந்த காட்சி உங்கள் அசோசியேட் டைரக்டர் ஜவஹர் கொடுத்த ஐடியா அப்படின்னா போட போகிறாங்க. இல்லை அப்புறம் ஏன் அப்படின்னு, அந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் இன்னசென்ட், மோகன் நடராஜன் பிரதர்ஸ் ரெண்டு பேர், அவங்களுக்கு ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். அவங்க வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்குறேன், நாங்கள் வேண்டான்னு சொன்ன சீனுக்கு ஷூட்டிங் போயிடுச்சு. அங்கே போனால் எதுக்கு இந்த சீன் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டேன் டைரக்டரை. கேட்டால் இல்லை இல்லை டைரக்டர், ப்ரொடியூசர் வந்து கால்ஷீட் வாங்கிட்டாராம், ஷூட்டிங் வச்சுக்கலாம். சரி ஷூட்டிங் வச்சுக்கலாம், ஆனால் இந்த சீன் எப்படியும் படத்தில் வரப்போகிறதில்ல. படத்தில் வராதவனத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ரெண்டு நாள் கால் ஷீட்டை வாங்கி அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்து அப்புறம் அந்த படத்தில் டப்பிங்லாம் முடிஞ்சு அதை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சால் யாருக்கு நஷ்டம், நீங்கள் அதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லக்கூடாது. இன்றைக்கி ரெண்டு நாள் ஷூட்டிங் இல்லாட்ட கூட பரவாயில்ல சார், செலவு குறையும், பாக்கி வாங்கின கால் ஷீட் குள்ளேயே நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த இன்றைக்கி எடுக்கிற ஷூட்டிங்கும் நாளைக்கு எடுக்கிற ஷூட்டிங்கும் படத்தில் வராது, வராத சீனை எதுக்காக எடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆட்சியும் சொன்னாங்க. கரெக்டு தம்பி, யார் தயாரிப்பாளரோட கஷ்டத்தை பார்க்குறாங்க, நம்ம ஏதோ வந்துட்டோம் நடிக்கணும்னு போகிறோம், நாம் அதுக்கு மேலே எப்படின்னா தம்பி சொல்கிறது. அதனால தான் அவங்க 1000 படத்துக்கு மேலே நடித்தாங்க, எதுக்குமே அனாவசியமாக தலையிட மாட்டாங்க, அவங்கக்கிட்ட கருத்து கேட்டால் சொல்லுவாங்க. கேஆர் விஜயமாவும் இப்படி தான், அவங்களும் ஒண்டர்ஃபுல் பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்க வேலையை பண்ணுவாங்க. இந்த வம்பு பேசுகிறது அதெல்லாம் ஒன்று கிடையாது அவங்கக்கிட்ட. ஸோ நான் சொன்னேன், அப்படியே அந்த ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிட்டு அடுத்த நாளை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு நடுவில் ராமராஜன் படம் வந்துருச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு கஜேந்திரன், உடனே இதை விட்டுட்டு அப்படியே அங்கே போயிட்டேன். அங்கே போனால் இங்கே வந்து ஜவஹர்னு ஒருத்தர் பண்ணார், பண்ணும்போது நல்ல அசோசியேட் டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணார். பண்ணி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் காப்பி, சார் ஃபஸ்ட் காப்பி காட்டுங்க டிபிஜி, ரீரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது என்னால் முடிஞ்சதான் சில சஜஷன்ஸ் சொல்கிறேன். இதில் எஸ்எஸ் சந்திரன் அப்போ பீக்கில் இருந்தார், பீக்கில் இருந்து எஸ்எஸ் சந்திரன்கிட்ட காமெடி ட்ராக்கு சொன்னோடனே அவர் என்ன பண்ணிட்டார், இந்த படத்தோடைய மெயின் கதையையே காமெடி ட்ராக் ஆக்கி அதை ரெண்டாவது ரீலுக்குள்ளேயே அந்த அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை அவர் பண்ணிட்டார் அதில். அப்புறம் அந்த காமெடி ட்ராக்லேயே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் மெயின் ட்ராக்கில் எப்படி எடுபடும் அது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் டபுள் பாசிட்டிவ் பார்க்கவும் என்னை கூப்பிடல, படம் ரீரெக்கார்டிங் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் காப்பி ரிலீஸ், நாளைக்கு ரிலீஸு, இன்றைக்கி முதல் நாள் ராத்திரி இந்த ஏவிஎம் ராஜேஸ்வரிக்குள்ள மேனா தியேட்டர்னு ஒரு தியேட்டர் நைட் ஷோ படம் பார்த்தோம். படம் பார்த்தா என் ஒய்ஃப் பரவாயில்லைங்க சுமாராக இருக்குது அப்படின்ட்டு போயிட்டான். அது வந்து 100 டேஸ் அவ்வளோ கண்டினியூ, பிரபலமான நடிகர்கள் நடிக்காத அவ்வளோ சிறப்பான ஒரு நாடகம் அது. அப்புறம் படம்லாம் முடிஞ்சது, சரி டிபிஜி நான் கிளம்புறேன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, சார் வாங்க என்ன கிளம்புறீங்க நிஜத்தை சொல்லிட்டு போங்க, எப்படி ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்க கஜேந்திரா, அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல, என்ன சார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைம்மா நீ தாயா தாரமா அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறீங்க, இந்த கேள்வியை யார் கேட்பாங்க, யார் கேட்கணும், தாயா தாரமானா, பொண்டாட்டி இருக்கிறவனும் அம்மா இருக்கிறவனும் கேட்கணும் அப்படின்னா ஹீரோ தானே கேட்கணும். நீங்கள் வந்து ஆச்சி கேட்கணும் இல்லை கேஆர் விஜயம்மா கேட்கணுங்கிற ஆங்கிள்லேயே படத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ சம்பந்தியா கிம்பந்தியா அப்படி தான் ஏதாவது நீ வைக்கணும், எந்த சம்பந்தி பெரியவங்கன்னு வைக்கணும் இல்லையா, சரி மகளா மருமகளா அப்படி வைக்கணும் இல்லையா, எது சரியான எதை நோக்கி போன்றோமோ அதை வைக்கணும். நல்லா தட்டு நிறைய சாப்பாடு வச்சுட்டு ஓரமாக கொஞ்சோண்டு நரகலை வச்ச மாதிரி வைக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் இந்த இத்தனை சாப்பாடு பரிமாறினதோட இதுவே போய் அந்த நாத்தம் தான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியும்.
காமெடி ட்ராக் பண்ணுறீங்க, காமெடி ட்ராக்கே மெயின் ட்ராக்கில் இருக்கிறதையே காமெடி பண்ணிட்டா அப்புறம் மெயின் ட்ராக்கில் எப்படி நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே அதை சஸ்டெயின் பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? அசோசியேட் டைரக்டர் ரொம்ப நல்லா 2-3 சீன் எடுத்திருந்தார். அப்படியே ஆடியன்ஸு அப்படி கண்டினியூஸாக கைத்தட்ட வேண்டிய சீன், அதை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க. ஏன் அசோசியேட் பண்ண சீனை வச்சுக்கூடாது? அப்போ நீங்களாவது ஷூட்டிங் எடுத்துருக்கணும். உங்களுக்கு இதை விட பெரிய படம்னு சொல்லி இன்னொரு படத்துக்கு போயிட்டீங்க. அப்போ இந்த படத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன், இது ஒரு பெரிய படம் இல்லைன்னு உங்கள் மனசில் நினச்சி ராமராஜன் தான் பெரிய படம் அப்படின்னு நீங்கள் நினச்சி போயிட்டீங்க. பெரிய சம்பளம் இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ அந்த ஜவஹர் எடுத்த சீன் போதெல்லாம் இந்த காட்சி அசோசியேட் டைரக்டர் எடுத்தது, டைரக்டர் எடுக்கலன்னு ஏதோ கார்டு வரப்போகுதா? யாருக்கு தெரிய போகுது? பல பேர் உழைப்பு தான் சினிமா. இதானே உங்களுக்கு 2வது படம் ஒரு முதல் படத்துக்கு அப்புறம் டைரக்ஷனில். கொஞ்சம் ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 100 நாள் படம் அதை நீங்கள் பெருமுயற்சி பண்ணி ஒரு 3 வார படமாக மாற்றிருக்கீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு. இதுக்கு மேலே என்னுடைய பங்களிப்பு என்னால் பண்ண முடியும்? நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என் ரோலை கரெக்டாக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கிளைமேக்ஸில் கலைமணி ஹெல்ப் பண்ணார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணி. எவ்வளோ பெரிய படமாக வந்திருக்க வேண்டியது, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டு, இதை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா அவருக்கு கோபம். அதுக்கப்புறம் பண்ணுற படத்தில் என்ன நான் போடலை, வேறு யாரையா போடு, காரை வேணால் போட்டு எடுக்கட்டும். கஜேந்திரன் நல்லா இருங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு, அது வேறு விஷயம். ஆனால் தொழில் ரீதியாக வரும்போது தொழிலை நேர்மையாக செய்யாதவங்களோட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு தான் நான் நேர்மையாக இருக்க முடியும். அதுதான், ஏன்னா ஜிவி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க மொத்தமாக. அப்போது அவங்க பணம் போட்டு அவங்க போட்ட பணத்தை எடுக்க வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் ஜிவி என்னை கேட்டார், இல்லை சார் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக தான் வரும், அது அதுக்கு மேலே பெருசாக வராது, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் இல்லை எனக்கு நேற்றுக்கு பார்த்தேன், ஒரு 2 வாரம் போகும்னு தோணுச்சுண்ணா. இல்லை சார் எனக்கு ஒரு உங்களோட கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி, 3 வாரம் போகும் அப்படின்னா சார் அப்போ 100 டேஸ்ன்னு 100 டேஸ் ட்ராமா போனது சார் அது அப்படின்னு. அதே மாதிரி அது ஒரு 4 வீக்ஸ் போச்சு. எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, சில சமயம் என்னடா இது எல்லாமே நெகட்டிவான, நெகட்டிவ் விஷயங்கள் கிடையாது, கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சினிமா வந்து கூட்டு முயற்சி. எல்லாம் படம் சிறப்பாக எடுத்தால் கூட கடைசியில் தியேட்டரில் அந்த ஆப்ரேட்டர் கார்பனை சரியாக வைக்காமல் வெளிச்சம் குறைஞ்ச மங்க மங்கலாக வந்ததுன்னா 4 தடவை விசில் அடிப்பான், 5வது தடவை தியேட்டரை விட்டு ஏந்து போயிடும். ஒன்றுமே தெரிலப்பா அந்த படத்தில் அப்படிப்பா. அப்படின்னா அதாவது முதல்ல தேங்காய் உடைச்சி சூடம் காட்டுறதுலேருந்து கடைசியில் தியேட்டரில் போய் அந்த லைட்டில் கார்பன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கரெக்ட் பிரைட்னஸ் வைக்கிற வரைக்கும், சவுண்டு கரெக்டாக வைக்க எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் வந்தால் சிறப்பாக இருக்கும். எல்லாம் நானே நினச்சால் நாமளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு தான் சமம். அந்த நானேங்கிறது மண்டைக்குள்ளே ஏற்றுனா மண்டை கனமாகி நிற்காது, ஆட ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது ஜோக்ஸ். தலைவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த உடனே இறந்து போயிட்டார். எப்படி அவர் டாக்டர் பட்டம் கொடுத்தோன்னா நிஜம் டாக்டர் நினச்சி அவரே ஊசி போட்டுக்க ஆரம்பித்தார், செத்துட்டார். அஜித்து சென்னை, எதுக்கு ரோட்டில் போகிற மாடு முரட்டு மாடாக இருக்குது அதை போய் தொட்டு கும்பிட்ற? இந்த மாடு தான் நேற்றுக்கு என் மாமியாரை முட்டி தள்ளி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, என்னால் முடிஞ்ச நன்றி கடன் அப்படின்னு. அடி பாவி. பா சோமசுந்தரம் சென்னை, கல்யாண பத்திரிகை அடிக்கிறவருக்கு பாக்கி வச்சது தப்பாக போச்சு. ஏன் என்னாச்சு? பத்திரிகையில் கடைசியில் மொழி தவிர்க்கவும் அப்படின்னு அப்படியே அடித்து கொடுத்துட்டாரு, என்ன தப்பு பண்ணுறது? யாழ் நிலா காரைக்குடி, பரவாயில்ல. ரத்தத்தை பார்த்தா எங்கள் டாக்டருக்கு மயக்கம் வந்துடும், அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவார்? கண்ணை கட்டிக்கிட்டு தான். சிறப்பு. சு அருண் பிரகாஷ் தூத்துக்குடி. தலைவருக்கு வந்தது சாதாரணமான நெஞ்சு வலின்னு எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? அதாங்க ரெய்டு முடிஞ்சோடனே டக்குன்னு ஏந்து கடை கடைன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரே. அதுக்கப்புறம் என்ன? நிவேதா கோவை, சூப்பர். அடுத்தது மகா பெரியவர். மகா பெரியவரில் 52 வருஷம், 1952
வரைக்கும் ஒரு பெரியவர் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எங்கள் தாத்தா பேர் தான் பஞ்சாப கேசன். அதுக்கு பிறகு முடியல, வயசாச்சு ரொம்ப முடியலை அப்படிங்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, பெரியவாளுடைய கைங்கரியம் தான் வாழ்க்கைங்கிறதையும் தாண்டி உடம்பு முடியலைன்னு சொன்னோன்னே அவருடைய பெரியவாளுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய பிள்ளைகிட்ட வந்துட்டார். வந்தார், தஞ்சாவூரில் இருக்காரு, ஆனால் மனசு பூரா இத்தனை நேரம் பூஜை நடக்குமே, பெரியவாறு பண்ணுவாள், பிச்சை பண்ணிட்டு இருப்பாளே, இதே பேசியிருந்தார் இப்போ ஏதோ. ஆனால் பெரியவாருடைய இதை வச்சு அந்த கைங்கரியத்தை அங்கே பண்ணிகிட்ருக்கார். முடிஞ்ச வாளுக்கு பெரியவா அந்த பெரியவா சொல்கிற ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறது அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கு பையனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்பா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பெரியவா பெரியவா பெரியவான் தானே சொல்கிறேடா, பெரியவா சேவைதானா, நீங்கள் படித்த படிப்புக்கு எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேர்ந்துருந்தா இத்தனை நேரம் மாதம் மாதம் பென்ஷன் வந்திருக்கும்ப்பா, அதை விட்டுட்டு நீங்கள் போய் பெரியவா பெரியவா என்னத்தை நீங்கள் சாதிச்சிட்டாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேளா, இது என்னத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பதவிப்பேட்டான். சிவசிவா ஐயோ அப்படின்னு அவருக்கு அப்படியே கோபம் அதிகமாகி போகும்போது உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும், பேச முடியல, கண்ணெல்லாம் தண்ணி. ஏய் பெரியவாளுக்கு கைங்கரம் பண்ணது கொடுத்து வச்சுருக்கணும்டா, என்ன பேசுகிற நீ, என்ன பென்ஷனுங்கிற, அந்த பென்ஷன் பெரியவா கொடுக்குற அந்த பெரியவாளுக்கு நாம் பண்ணுற சேவைக்கு அது ஈக்குவலாக போயிடுமா, வெறும் பணம் பென்ஷனுங்கிறது. நான் இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட ஏதாவது காசு கேட்டேனா, பணம் கேட்டேனா, என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. இல்லை இல்லைப்பா என்னப்பா நீங்கள், ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலைப்பா, அவனும் ரொம்ப பாசமான பையன்தான், ஆனால் அப்பா என்னமோ தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறாருங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங்கு. இல்லைப்பா நான் ஒரு ஆதங்கத்தில் தான் சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு உழைச்சி உங்கள் உழைப்புக்கு உழைச்சி முடித்தா கூட ஒரு அரசாங்கத்துலேருந்து பணம் வந்திருக்குமேனு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் எல்லாம் எப்படி எது சௌரியமோ அப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவன் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும், அவனுக்கு காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு வேலை, அவன் ஆஃபீஸ் வேலையாக போகிறான். போனோடனே அவன் பெரியவாளையும் பார்த்துட்டு வந்துடலாம், அப்பா விசாரிச்சதாக சொன்னான் சொல்லிட்டு அப்படியே அந்த க்யூவில் நிற்கிறான். க்யூவில் நிற்கும்போது அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு கூப்பிட்றாரு பெரியவர். போனோடனே நீ பஞ்சாபே கேசன் பையன் தானே, ஆ ஆமாம் பெரியவா, ஆமாம் பெரியவா, ஆ தோப்பனார் நல்லா இருக்காரா, ஆ இருக்கார் பெரியவா, ஆனால் அதாவது ரொம்ப நம்ம மடத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்கார், அவரை மாதிரி உழைக்கிறவெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படி உழைச்சிருக்கார் தெரியுமா பெரியவா அப்படின்னா, ஆமாம் பெரியவா அப்படின்னார். ஆனால் என்ன உங்கள் அப்பா உழைச்சதுக்கு நம்ம இன்னமும் மடத்தில் பண்ணியிருக்கணும், மடத்தில் அவ்வளோ வசதி கிடையாது, ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் அப்பாவுக்கு இனிமேல் மாதம் மாதம் ஒரு 25 கலம் நெல் அனுப்பணும்னு மடத்தில் சொல்லியிருக்கேன். இது எதுக்கு பெரியவா, இருக்கட்டுமே மடத்துலேருந்து உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த பென்ஷன் மாதிரி வச்சுக்கோ, ஏன்னா அப்பா அவ்வளோ சேவை பண்ணியிருக்கார் இல்லையா, என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இது நடக்கிறது, என்ன முடியுமோ அதானே பண்ண முடியும்ப்பா அப்படின்னோடனே அழ ஆரம்பிச்சிட்டான். நாம் எங்கேயோ அப்பாட்ட பேசுகிறோம், மகா பெரியவர் அப்படியே டைரெக்டாக காலில் மன்னிச்சிருங்க பெரியவா அப்படின்னு அவ்வளோ. இல்லைப்பா நான் ஒன்றுமே சொல்லலை, உங்கள் அப்பா ரொம்ப நல்லா இருப்பார், நல்லபடியாக பார்த்துக்கோ அப்பாவை இல்லையா, அந்த 25 கிலோ நெல்லுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அப்பா இன்றைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு உனக்கு எல்லாருக்குமே அந்த சாப்பாடு உங்கள் அப்பா இன்றைக்கும் போடுறார் அப்படிங்கிற ஒரு பெருமை உனக்கு இருக்கும் இல்லையா, பார்த்துக்கோ நல்லபடியார் அப்படின்ட்டார். இது வந்து இது என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள், இது வந்து ஒரு யாராவது ஒருத்தனாக இருந்தால் நான் உனக்கு பண்ணுறேன் போருமா அப்படிங்குவோம், மகா பெரியவர் எங்கேயோ யாரோ பேசுகிறார், ஆனால் உனக்கு நான் கொடுக்குறேன் பென்ஷன் உங்கள் அப்பாவுக்கு, நீ இனிமேல் சொல்லி காட்டாத என்ன வந்துடுச்சுன்னு சொல்லாத அப்படிங்கிறத சொல்லாமல் செஞ்சு காட்டிட்டார். இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம படிக்கும்போது புல்லரிச்சு போயிடுறது, நடக்கவே நடக்காத காரியம். நம்ம சொல்லுவோம் தற்செயலா எதேச்சியா, இப்போ தான் நினச்சேன் நீங்கள் வந்துட்டெல்லாம் சொல்லுவோம், ஆனால் இது மகா பெரியவருங்கிறது அது நடமாடும் கடவுள். இன்றைக்கும் உங்களுக்கு எந்த ப்ரேயராக இருந்தாலும் அங்கே போங்க, அரிஷாந்தில் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வந்தால் அதை நடத்தி கொடுப்பார் மகா பெரியவர். ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
என்ன பண்ணுங்கள், mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேயா? நேற்றுக்கும் ட்ராமா ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு, ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மகாபாரதத்தில் மகாத்தா ஆரம்பித்ததுலேருந்து வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. இவ்வளோ கண்டினியூஸான ஷோஸ், ஒரே ட்ராமா போட்டதே இல்லை. யார் போட்டாலுமே ஒரு ட்ராமா ரெண்டு ட்ராமா போட்டு அடுத்தப்பிலே ஒரு மாதம் கழிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 ஷோ கண்டினியூஸாக போட்டு அத்தனையும் ஹவுஸ்ஃபுல் ஷோ. நேற்றுக்கு ட்ராமா போடும்போது கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே க்யூவில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம், மகா பெரியவளுடைய ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.